புதுச்சேரி அருகே தனியார் கல்லூரி மாணவி காயத்ரி டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரம் செய்தார் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக. அதாவது புதுச்சேரியில் கடந்த 10 தினங்களாகவே காலை மற்றும் மாலை நேரங்களில் அடிக்கடி வந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக புதுச்சேரியில் காய்ச்சலானது அதிக அளவில் பரவுகிறது. குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குருமாம்பேட்டை பகுதியில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் 17 வயது மாணவியான கல்லூரி மாணவன காயத்ரி என்ற பெண் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு காய்ச்சல்பட்டு மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இவர் வந்து இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவரது உயிரிழப்புக்கு டெங்கு காய்ச்சல் காரணம் என மருத்துவமனையானது அறிக்கை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் மருத்துவ மாணவி ஒருவர் வந்து டெங்கு காய்ச்சலுக்கு உயிர்ந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த புதுச்சேரி சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்ற நிலையிலும் தற்போது மாணவி உயிரிழந்தவர் உயிரிழந்த சம்பவம் வந்து புதுச்சேரி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தன்ராஜ், தங்களுக்கு நன்றி.